ஹாய், நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சிக்கன் குழம்பு, ரொம்ப அதிரடியாக செய்யக்கூடிய சிக்கன் குழம்பு. ஒரு பையன் சொல்லியிருந்தாரு, பெப்பர் சிக்கன் வந்து என்னால் நம்பவே முடியல, உங்கள் ரெசிபியை பார்த்து பண்ணுனேன், ரொம்ப சூப்பராக வந்திருந்ததுன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சொல்லும்போதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து நான் வந்து எப்போவுமே சிக்கன் எதுவுமே வந்து ட்ரெடிஷ்னல் முறையில் அந்நேரம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்கிறதா சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து நம்ம இந்த பவுடர், பாக்கெட் பவுடரில் வந்து அதை போட்டு நம்ம குழம்பு வைக்கலாம். அதே வத்தல் பொடி, மல்லித்தூள், சீரகத்தூள், அதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுக்காமல் அதை அப்படியே வறுத்து இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்க்ரீடியன்ஸ் சொல்லிடுறேன். இதுலேயுமே கரம் மசாலா பவுடர் நான் சேர்க்கலை, வேண்டாம். இது வந்து சிக்கன் வந்து 700 கிராம், வெங்காயம் வந்து 2 வெங்காயம், சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம், சின்ன சைஸ், 2 தக்காளி பழம். தக்காளி பழம்லாம் கிரேவி நல்லா கிடைக்கணுங்கிறதுக்காக, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எல்லாமே வந்து ரெடிமேடாக வாங்கினது தான். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கடைசியில் போடுறதுக்கு கொத்தமல்லி இலை, எந்த எண்ணெய்னாலும் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கிடச்சிச்சின்னா நல்லெண்ணெய், சமையல் எண்ணெய் இருந்துச்சுன்னா சமையல் எண்ணெய். இது வந்து பாய்ஸ், இன்னும் அன்மேரிடு பாய்ஸ், அவங்களுக்காகவே நான் சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இது இந்த சட்டி சூடு பண்ணியிருக்கு, எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இந்த இப்போ சூடான உடனே வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம், வெங்காயத்துக்கு உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடாதீங்க, கொஞ்சம் நேரம் வெங்காயத்தை வேக விடுவோம். கொஞ்சம் வதங்கணும் இல்லையா? கொஞ்சம் வதங்கணும். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், சில்லி பவுடர் இருக்கு, 1.5 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் இல்லையா, ஒரு பெரட்டு பெரட்டிட்டு, மல்லித்தூள், மிளகாத்தூள் எவ்வளோ அளவு போட்டிங்களோ அதே அளவு போடுங்க. மல்லித்தூள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கணும், 2 ஸ்பூன் அளவுக்கு. மல்லித்தூள், சீரகம், இது நல்லா இப்போ வாசகம் போகிற வரைக்கும் வதக்கணும். இல்லை இப்போ தக்காளியும் போட்டு இதை கொஞ்சம் வறுபட்டுரும், மசாலா வறுபட்ட உடனே தக்காளி பழத்தை போட்டு, தக்காளி பழம் கொஞ்சம் தொப்பு மாதிரி வரட்டும். சிக்கனுக்கும் சேர்த்து உப்பு போட்டேன், அப்புறம் 10 இலைங்கிறது நம்ம டேஸ்ட் பார்த்துக்கிறோம். எனக்கு பாய்ஸ்லாம் இது செஞ்சு பார்க்குறாங்க, கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது பாய்ஸ்லாம் செய்யணுங்கிறது கிடையாது, பிள்ளைங்க வந்து நெடுந்தூரத்தில் போய் செஞ்சு வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணும்னு நினப்பு வந்து ஆண்டி ஞாபகம் வந்திருக்கு அப்படிங்கும்போது எனக்கு என் பிள்ளை ஞாபகம் வருது. அவன் அப்படி தான் கனடா போனோடனே பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டுட்டு ரெசிபி கேட்டான், ஃபோன்லேயே கேட்டான், சொல்ல 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 செஞ்சாங்க. எல்லா பிள்ளைகளும் எனக்கு வந்து என் பிள்ளைகளாக போயிட்டாங்க இன்னைக்கு. இது இப்போ தெரிஞ்சுக்கோ, இப்போ நம்ம வந்து அரைச்ச மசாலா அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துருக்கு. இது ஏன் நம்ம இப்படியே செஞ்சிடலாமே அப்படிங்கிறதுக்கு நினைக்கலாம். இப்போ பிள்ளைகள் கூட, வளர்ந்த பிள்ளைகள் கூட நினைக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டோன்னே இந்த அந்த இது அந்த சிக்கன் கலர் மாறுற வரைக்கும் இருக்கணும் இல்லையா, அதுக்கப்புறம் தான் ஒயிட்டாக மாறணும்னு சொல்லிட்டேன்ல ஏற்கனவே. அது மாதிரி மாறுற வரைக்கும் கொஞ்சம் கூட நம்ம குக்கரை வந்து மூடி போட்டு அது வேர்த்து வடிகிறதுக்கு விடுவோம். சும்மா ஜஸ்ட்டு மூடி வைக்கிறோம், இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அப்புறமா இப்போ எடுத்து பார்ப்போம். இந்த வேர்வை வடிஞ்சு கொஞ்சம் தண்ணி இதாகி இதாகிட்டு இருக்கு, கலர் மாறி, சிக்கன் கலர் மாறி இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தக்காளி பழம் கூட நல்லா வெந்துருச்சு, தண்ணியை ஊற்றி குழம்பு வைப்போம்.
என்னோட சாய்ஸ் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்கிறது தான். அந்த ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்கிறது கூட ஒரு மூணு நாளைக்கு வேணுங்கிற குழம்பு இதை வந்து சிக்கனுக்கு மூணு நாள் வைக்கக்கூடிய இதுக்குண்டான இதை வந்து நான் எப்படி வறுத்து பவுட்ரு பண்ணுறேன்னு சொல்லி தரேன். அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை கூட அவசரமாக சமையல் பண்ணுவோம். சிக்கன் குழம்பு வந்து அது ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கிடலாம். நம்ம சாம்பார் பொடி குழம்பு பொடியெலாம் போடுற மாதிரி சிக்கன் பவுடர்னு சொல்லியும் நம்ம வறுத்து இது பண்ணி வச்சுக்கிடலாம். இது வந்து இப்போ கொஞ்சமாக ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வெயிட் போட்டு வைக்கிறேன், வேகட்டும். அப்புறம் மதி தடுப்பு எப்படி வருதுன்னு பார்ப்போம். உப்பு தெரியாது. கோழி குழம்பு திறந்து பார்ப்போம். நல்லா இந்த நம்ம ஊற்றின தண்ணிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி இதாக இருந்து நான் வற்ற வச்சுருக்கேன். கொஞ்சம் கிரேவி ஆகிருக்கு. இந்த அளவு கூட நம்ம செய்ய முடியும். இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்கிறது தான் நான் எப்போவுமே இது பண்ணுவேன். உங்களுக்கே அது டிஃப்ரெண்ட் தெரியும், நம்ம பவுடர் போடுறதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. ஆனால் இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சு. இந்த மல்லித்தழையை நான் இப்போ போட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பசங்க பண்ணி பசங்க கூட தனியாக இருக்கிற பசங்க வந்து அம்மாவை நினச்சிக்கிட்டே இப்படி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சமயத்தில் வந்து அம்மா வைக்கிறத விட சூப்பராக அமையிறது கூட உண்டு. நல்லா பண்ணிடுவோமா, என்ஜாய் பண்ணிச்சான். அருமையான அதிரடி சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அம்மாவை நினச்சிக்கிட்டே செய்யுங்க. அம்மா வைக்கிறத விட டேஸ்ட்டாக அமைஞ்சாலும் அமையும். உங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி வச்சேம்மா ரொம்ப சூப்பராக அமைஞ்சது அப்படின்னு சொல்லி. சீக்கிரம் பொண்ணு வைப்பாங்க.